நான் மதுரை விவசாய கல்லூரியிலே ஆய்வக சூப்பர்வைசராக இருந்து ஓய்வு பெற்றேன். தற்போது 2010 ரிட்டையர் ஆனேன். அதுக்கு முன்னாடி சங்கராமையார் தான் என்னை இந்த சம்மார் சங்கத்தில் பண்ணேன். நான் கூட ஐயா வழியிலிருந்து மரணத்தை வெல்ல முடியுமா, சித்தர்களிலிருந்து தத்துவ முத்திரம் ரெண்டு புத்தகம் ஏற்கனவே எழுதியிருந்தேன். இப்போ வந்து ஐயாவர்கள் வந்து அற்புன் ஜோதி அகவலில் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய் இந்த பஞ்சபூதங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. பஞ்சபூதங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு கவிதை வடிவில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் வந்து எழுத்து வடிவில் தமிழ் எழுத்து வடிவில் வசன காவியமாக நோயை ஓட்டுமா தூய காற்று அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் எழுதினேன். அது இந்த ஓய்வூதிகள் மடலில் வந்து வந்திருக்கேன். இப்போ வந்து நலம் தரும் நன்னீர் என்று தண்ணீர் பற்றி எழுதியிருக்கேன், தண்ணீர் பற்றி எழுதியிருக்கேன். அது வந்து நம்ம சபையில் இந்த வாட்சியை காட்டிட்டு எடுத்துக்கோங்க. சபையில் நம்ம சன்மார்க்க சங்க பெரியோர்கள் நிறைந்த சபையில் வாய்ச்சி காட்டிட்டு அப்புறம் தான் இந்த புத்தகத்துக்கு ஓய்வூதியர் மலர் இதில் நோயை ஓட்டுமா தூய காற்று அப்படி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அடுத்தப்பில் இப்போ நலம் தருமா நன்னீர் அப்படின்றது ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அதை வந்து வெளியிடுவதற்கு முன்பாக நம்ம சபையோர்கள் உங்கள்கிட்ட முன்னாடி சமர்ப்பித்து அப்புறம் தான் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். விஞ்ஞானிகள் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணது போல விஞ்ஞானிகள் என்று சொல்ல நம்ம வள்ளலார் போன்ற தத்துவ ஞானிகள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்பது ஒளியா அல்லது காற்றா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ வந்து உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்பது ஒளி வடிவம் அப்படின்னு நம்ம வள்ளலார் பெருமாள் வந்து சொன்ன பின்னாடிதான் எல்லாருமே அந்த ஒளி வடிவம் உயிர் என்பது ஒளி வடிவம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நிறைய எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் முதல்ல ஒளி ஒரு தீபாயட்டம் அதே மாதிரி கல்யாணம்னு ஒரு யாக வளர்க்கணும் ஒலிம்பிக் ஜோதி இப்படி அந்த ஒளி வடிவம் தான் அந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்பது ஒளி வடிவம் அதுதான் சிவம். அந்த சிவம் போயிட்டா நம்ம சவம். அதனால் ஐயா மனுமுறை கண்ட வாசகத்தில் ஒன்று சொல்கிறாங்க தர்மம் கர்மம் அந்த சிவம்ன்றத சவம் சிவம் இந்த சிவம் உயிர் தான் சிவம் அந்த மேலே இருக்க கோட்டை மட்டும்தான் அடிச்சாங்க இந்த உயிர் போயிட்டா அது சவம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஐயா அவங்க மனுமுறை கண்ட வாசகத்திலே பாவ புண்ணியத்தை பற்றி விளக்கியிருக்காங்க. அது வந்து தர்மம் கர்மம் தர்மம்னா புண்ணியம் கர்மம்னா அது கீழே இருக்க கோட்டை மட்டும் தர்மம் அது இப்படி அழிச்சா கர்மம் இப்படி தமிழில் எத்தனையோ வார்த்தைகள் வந்து தமிழ் சான்றவர்கள் நம்ம ஐயா போன்ற பெரியவர்கள் ஐயா வள்ளலார் ஞானிகளும் விளைஞ்சிருக்காங்க. அதனால் நான் இப்போ வந்து அந்த நலம் தரும் நன்னீர் என்ற தலைப்பில் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் எழுதல ஆர்டிக்கலை வந்து சமர்ப்பித்து அப்புறம் ஒரு ரெண்டு நிமிடம் 5 நிமிடம் விட்டு சமர்ப்பிக்கிறேன். நலம் தரும் நன்னீர் புல்வை மா அயலார் அரிது அரிது மானிடராதல் அரிது என்ற அப்பை மூதாட்டியின் வாக்குப்படி மானிடராக பிறந்த அனைவருக்கும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ வழிகள் பல சொன்ன வாழ்வுகள் வள்ளுவ பெருந்தகை நீரின்றி அமையாது உலகமெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு எனும் அற்புதமான தெள்ளமுதம் தந்தது அருமை அருமை அருமையிலும் அருமை. அதாவது ஆண்டி முதல் அரசன் வரை எப்பேற்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கையை நடத்த இயலாது எனவும் அந்த தண்ணீரை தரக்கூடிய வானம் பொய்த்துவிட்டால் உயிரினும் மேலான ஒழுக்கம் கூட நிலைபெறாமல் போகும் எனவும் சொல்லாமல் சொல்லி வைத்தார் வள்ளுவனார். மாநில வாழ்வுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருள்களையும் விளைவித்து உருவாக்கி தானும் ஒரு உணவாக இருப்பது தண்ணீர் மட்டும்தான். மேலும் ரசம் ரத்தம் மாமிசம் அஸ்தி சுக்கிலம் மஜ்ஜை மேதை ஆகிய சப்த தாதுக்கள் நமது உடலையும் உயிரையும் பாதுகாக்கும் ஒரு கவசமாக இருப்பதும் தண்ணீர் மட்டும்தான். உடல் சுத்தமே உடல் சுத்தம் என பாதுகாக்கிறது சரீரத்திலிருந்து காரணமே தண்ணீர் தான். நீர்மேல் குமிழியில் காயம் எனவும் பயன்தூக்கார் செய்த உதவியை நயன்தூக்கி நன்மை கடலில் பெரிது எனவும் நீரினில் கருநிலை நிகழ்த்திய பற்பல ஆறுர வகுத்த அருட்பெருஞ்சோதி எனவும் இறப்பை நீக்கும் இன்ப அமிழ்தலை எளிதரும் இந்த சிவநீர் பருகில் எனவும் சித்தர்வர் மக்கள் தண்ணீரின் அருமை பெருமையை ஓமான ஓமேயமாக எடுத்து கூறி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என பல பல பழமொழிகளையும் விட்டு சென்றுள்ளார்கள். நமது உடலில் 75% தண்ணீர் உள்ளதாக பகர்ந்தது மட்டுமின்றி உண்ட உணவு நன்றாய் செரிப்பதற்கும் இரத்த ஓட்டம் சீராய் நடைபெறவும் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் சிறுநீராய் வடிகட்டவும் வியர்வையை வெளியேற்றவும் நாள் ஒன்றுக்கு 2.5 லிட்டர் தண்ணீர் பருகுதல் அவசியம் எனவும் எடுத்து எடுத்து இயம்பியுள்ளார்கள். உடல் சுத்தமே உடல் சுத்தம் என்ற இயற்கை மருத்துவ தத்துவத்தின்படி உடல் மற்றும் குடலில் நீக்கும் கழிவுகளை நீக்க சித்தர்கள் குதம் வழியே தண்ணீரை செலுத்தி அஹிம்சை இனிமா முறையால் பற்பல நோய்களை விரட்டினார்கள்.
உதம் வழியாக இனிமாக்கேன் மூலமாக தண்ணீரை செலுத்தும் போது மூலம் பவுந்திரம் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் சுவாச நோய்கள் ஆஸ்துமா கண் காது பல் நோய்கள் காய்ச்சல் தலைவலி சிறுநீரக குறைகள் தோல் நோய் உடல் சூடு மகளிரின் மாதாந்திர முறைகள் மற்றும் புற்றுநோய் சயரோகம் மனநோய்கள் போன்ற அனைத்து நோய்களும் விலகி உடல் மிக மிக ஆனந்தமாய் இருக்கும் என சொன்னார்கள். ஆலயமாகிய இந்த உடலின் தூய்மையை போற்றிடவும் நோய் வருமுன் காக்கவும் வந்த நோயை நீக்கவும் அகிம்சை இனிமா என்பது நாம் அனைவரும் அறிய வேண்டிய புரிய வேண்டிய ஒரு கருவியாகும் எனவும் சொன்னார்கள். புறந்தூய்மை நீரால் அமையும் என்ற பொய்யாமொழி புலவரின் சொல்லுக்கு மணிமகுடம் சூட்டியது போல் கூழையேனி குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா என்று இடிமுழக்கம் செய்தார்கள். ஆற்று வெள்ளம் வரும் முன்பே ஆற்று வெள்ளம் கரையினை அரித்து பாலாக்குவது போல் பற்பல நோய்கள் நம் உடலை அரித்து பாலாக்கி விடுகின்றன. எனவே வெள்ளம் வரும் முன்பே அணை போட்டு நோய் நோய் நாடி நோய் முதல் நாடி அதிதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்னும் குரலை மெய்யாக்கி நோய்களை போக்கி ஆனந்தமயமான வாழ்வை பெறுவோமாக. வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கலிப்பெருங்கன்று அருட்பெருஞ்சோதி உணவு நாள் ஆகிய இந்த உடம்புல இந்த குடல் சுத்தமானாதான் நோய் நீங்கும். அதை மையமாக வச்சு ஐயா புல்வைமா அய்யனார் அவர்கள் அருமையான ஒரு கட்டை எழுதி அதை பெருமானார் முன்னாடியே சமர்ப்பிக்கணும் ஆர்வத்தோட வந்து நீ சமர்ப்பிக்கிறாங்க. நன்றி. அடுத்ததாக கணிப்பெரும் கண்ணை அறுப்பெரும் ஜோடி எண்ணிய உடம்பிலே எண்பிலே அன்பிலே இதயத்திலே தயவிலே என் உயிரிலே உயிரினு குயிலே என் இயற்குலம் அதனிலே எண்ணியலன் வாக்கிலே என்னுடைய நாசிலே என் செய்தி புலன் இசையிலே என் கண்ணிலே என் கண்மணி ஒழுங்கிலே என் அனுபவம் தன்னிலே தன்னியலன் அருகிலே அறிவினுக்கு அறிவிலே தானே கலந்து முழுதும் தன்மயமதாக்கியே தித்தித்து மென்மேலும் தரிந்து நிலைகின்ற அமுதே புண்ணிய பெரும் கருணை அமுதே சுகமே சுகாதிகமே சுத்த சிவ சன்மார்க்கே அருப்பெருஞ்சோதி நடராஜபதியே அனைத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உண்மை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் என்னை தொழும் நாள் அனைத்தும் நன்னாள் என்னை தொழாத நாளே கருநாள் என்று பெருமானார் சொல்லுவாங்க. அதுபோல பெருமானார தொழாத நாள் தான் நமக்கு கருநாள். ஏன்னா பெருமானாருடைய வருகையை வந்து காலம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பிறப்பதற்கு பின்பணி இரு வகையாக காலம் பிரிக்கப்பட்டிருப்பது போல அருளாளர்களுடைய உலகில் பெருமானாருடைய வருகை பெருமானாருக்கு முந்தைய காலங்களில் இருகூறாக பிரிக்கலாம். ஏன்னா பெருமானாருக்கு முந்தைய அருளாளர்கள் கூட இந்த உடம்பு தட அருளை அடைவதற்கு இந்த சமூகம் தட குடும்பம் தட வாழக்கூடிய அந்த ஒரு இடம் தடை சொல்லி தங்களை தனிமைப்படுத்தும் பொருட்டாக மலை வனம் காடு புகை இவ்விடங்களுக்கெல்லாம் சென்று யோகம் செய்து இறைவனுடைய அருளை பெறுவதே இந்த தேகம் எடுத்த பிறவி எடுத்த பயன் என்று கருதி சமூகத்தை புறக்கணிச்சிட்டாங்க. அந்த வகையில் தான் பெருமானார் வந்து சமூகத்தை புறக்கணிச்சிட்டா அப்போ இந்த நம்ம ஜீவகாரணியம் ஒன்று செய்ய இயலாமல் போகுது. ஏன்னா ஆன்மாவுடைய இயற்கை குணமே இரக்கம். அப்போ இந்த இரக்கத்தை கொண்டு தான் நம்மளிடத்தில் இருக்கிற இரக்கம் வந்து ஜீவதேவம் சிறிய அளவு. அப்போ இறைவனுடைய அருள் வந்து பெரிய அளவில் அதை தனிப்பெருங்கருணைன்னு பெருமானார் தன்னுடைய மந்திரத்தில் சொல்கிறாங்க. அப்போ தனிப்பெருங்கருணையுடைய இறைவனுடைய அருளை பெறுவதற்கே இப்புண்ணியத்தின் வசத்தால் உறுப்பில் சிறிதும் குறைவுபடாத தேகத்தை பெற்ற மனித பிறவி எடுத்த நாமெல்லாம் வாழக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம ஜீவகாரணியை செய்ய முடியும். அதை விட்டுட்டு காட்டில் போய் நம்ம எப்படி ஜீவகாரணியை செய்ய முடியும்? காட்டில் வாழக்கூடிய மிருகங்களாகிய மிருகங்கள் பறவைகள் ஊர்வன பரப்பன இப்படி ஓரிரில் எல்லாத்துக்குமே அருளாகிய நியதி ஆகாரமாக இறைவனே அதை ஊட்டுவித்துறான். அப்போ அங்கே வந்து ஜீவகாரணியை செய்ய தேவையில்லை. வாழக்கூடிய சக மாந்தர்களிடத்துல தான் நம்ம ஜீவகாரணியத்தை செய்ய முடியும். அதனால தான் பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பெருமானார் வந்து சிந்திக்கிறார். மனித பிறவி எடுத்து அருளாளர்கள் முதற்கொண்டு இறந்து போகிறாங்களே, அப்போ இங்கே என்ன காரணம்? அப்போ இறந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி பெருமானார் தன்னுடைய ஒழுக்கத்தினாலையும் பக்தியினாலையும்
உயிரின் மீது கொண்ட அளவற்ற கருணையினாலையும் அவர் செய்த தவத்தினாலையும் அவர் உழவு, இந்த உழவு தான் அதுதான், அதன் மூலியமாக தான் அவருக்கு இறைவன் வந்து காட்டி கொடுக்குறாரால் அவர் தன் ஜீவ முயற்சினால அந்த ஜீவகாருண்யத்தை தெரிந்து கொள்றார். அப்போ இந்த ஜீவகாருண்யம் ஒன்று வந்து தான் நம்மளை பிறப்பினுடைய முக்கியத்துவம், அதுதான் காரணம். இந்த ஜீவகாருண்யத்தை சொல்லும்போது பெருமானார் சொல்கிறாங்க, இந்த பிறவியாகி அந்த தேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாமளெல்லாம் தேகம் இல்லாத நிலை வந்து ஆன்மாக்களாக இருந்தோம், அது வந்து கேவல நிலை. இப்போ நம்ம வாழக்கூடிய வந்து சகல நிலை, அதாவது நமக்கு வந்து நினைப்பு மறப்பு இறப்பு பிறப்பு இந்த மாதிரி சுழற்சியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த நிலை வந்து சகல நிலை. ஆன்மாவாக பிறவியாகிய தேகம் இல்லாத நிலை வந்து கேவல நிலை. அப்போ இந்த கேவல நிலையில் ஆன்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செயல்படுது, இச்சை. அதாவது கட்டுண்டு கிடக்குது ஆன்மா, தன்னுடைய விருப்பம் ஒன்று, இதிலிருந்து எவ்வாறு விடுபடுறதுங்கிறதத்தான் அந்த ஆன்மா வந்து தவித்துக்கிட்டு இருக்கு. அதைத்தான் பெருமானார் வந்து மகாதேவ மாலையில் ஒரு பாட்டில் சொல்வாங்க, எம் பெருமான் என் விளையாட்டு என் சொல்வேன், நான் தான் ஏதுமறியா சிறியேன், எனைத்தான் செம்புணலால் புழைத்த புலால் சுவர் சூழ் பொத்தை சிறுவீட்டில் சிறை செய்து அந்தோ பசி கம்பமுற பசித்து அழலும் கொழுந்த அந்த பொறி புலன் பேய்களெல்லாம் இம்சப்படுத்த காமாரி அரட்டர்களெல்லாம் மடிபிடித்து வருத்த ஒன்றோ இணை வளர்த்தாயின்னு சொல்லி இந்த ஆன்மா வந்து தேகமாகிய பிறவி எடுத்து இவ்வளோ அவசியம் இருக்கு. தேகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த விருப்பம் ஒன்று தான் இருக்குது, அந்த கட்டில் எப்படி வெளிப்படுறது அப்படின்னு அந்த இச்சை ஒன்று தான் இருக்க உடைய அதனால் செயல்பட. அதையும் பெருமான விளக்கறியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விரும்புகின்ற குழந்தையிலும் மிகச்சிறியன்னு சொல்லி அந்த கேவல நிலையில் ஆன்மாவப்படக்கூடிய அந்த உள்ள கிடக்கைய பெருமான அந்த ஒரு பாடலை, அதுதான் இறைவனுடைய தனிப்பெருங்கிறது. இந்த ஆன்மாவை தன்னை பற்றிய இறைவன் தன்னை பற்றிய ஞானத்தை அடைகிறதுக்கு தான் இந்த மனித பிறவி. மனித பிறவிக்கு கீழான மற்ற பிறவிகளெல்லாம் இறைவனை பற்றிய கிஞ்சித்தோ அதுக்கு எந்த ஒரு ஞானமும் கிடையாது. அப்போ சிந்தித்தல், தன்னுடைய சுகத்தையும் துக்கத்தையும் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுதல், இப்படியாக பிறகு சிந்தித்தல் சிரித்தல், இப்படியாக விசேஷமாகிய இந்த செயலுக்கெல்லாம் காரணமாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற அந்த கரணங்கள் இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டதனுடைய சிறப்பே இறைவன் தன்னை பற்றிய ஞானத்தை இந்த ஆன்மா இந்த பிறவி எடுத்த இந்த நோக்கு தான் இந்த காரணம். நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த மனித பிறவியினுடைய நோக்குமே இறைவனுடைய ஞானத்தை பெற்று இந்த இறப்பு பிறப்பு என்கிற சுழற்சியிலிருந்து நாம் விடுபடுறது மட்டும் கிடையாது, என்றுமே இரவாமல் இருக்கிறது. ஏன்னா முன்றிருந்து அருளாளுன்னா பிறவாவரம் பிறவாவரம்னு சொல்லி இந்த தேகத்தை விட்டு ஆன்மா வெளியேறி புறத்தில் ஒரு பதங்கள் இருப்பதாக கருதி மயக்கம் கொண்டு அந்த பதங்களை அடைகிறதுக்கு தான் முந்தைய அருளாளர்கள் ஆர்வப்பட்டாங்க. அந்த பதங்கள்லாம் சாலோபம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் அப்படியாக பதங்கள் நான்கு. இந்த சாலோபம் என்பது இறைவன் வாழுகின்ற உலகத்தை போன்ற ஒரு உலகம் சாலோபம். சாமீபம்ங்கிறது இறைவனுக்கு சமீபத்தில் ஒரு உலகம். சாரூபம்ங்கிறது இறைவன் போல தோற்றமும் ஆற்றலும் வடிவமும் உடைய ஒரு அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு இடம். பிறகு சாயுஜ்யம்ங்கிறது இறைவனுடைய திருவடியவே அடைகிறது. ஆக இந்த நான்கு பதங்களை அடையிறதுக்கு இந்த தேகத்திலிருந்து ஆன்மா வெளியேறி அந்த பதங்களை அடைகிறது தான் முடிந்த முடிவாக கருதிய உலகில் பெருமானார் வந்து மாறுபட்டு சிந்திக்கிறாங்க. ஏன்னா அந்த தேகம் வந்து கிடைத்திருக்கிய புண்ணியத்தின் வசத்தால் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் பாருங்க, உறுப்பில் ஒரு சிறிது குறையும் இல்லை. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்திரியங்கள் இத்தனை விசேஷமாக கொடுக்கப்பட்டும்போது நாம் இறந்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் பெருமானார் சிந்திக்கும்போது அவர் சிந்தித்த செயலினுடைய வெளிப்பாடு தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது அல்பா. அதில் பெருமானார் சொல்கிறாங்க, மரணம் அடைகிறதுக்கு நான்கு காரணிகள், ஒன்று உணவு உறக்கம் மைதுனம் பயம், இந்த நான்கு தான் மரணம் வர்றதுக்கு காரணங்கள். இந்த நான்கையும் அவர் சில விகிதாச்சாரம் சொல்கிறார். உணவை வந்து அரை, உறக்கம் வந்து அரைக்கால், மைதுனம் வீசம், பயம் பூஜ்ஜியம். ஆக அந்த முதல் மூன்றும் செம்மையாக வந்தால் தான் நமக்கு பயம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ஆக இந்த நான்கு காரணிகளை சொல்லி அதில் அந்த உணவை மட்டுமே ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. இப்போ நம்மலாம் சன்மார்க்கத்துக்குள்ளே வந்து உணவுங்கிற விஷயத்தில் நாம் சைவங்கிற உணவுக்குள்ளே வந்திருக்கிறோம்.
சைவ உணவுக்குள்ளேயே வாதபித்த சிலேத்தமும் கூடி குறைஞ்சால் நோய்கள் பல செய்யும்னு வள்ளுவத்தில் ஒரு குரல் கூடுது. மிகிலும் குறையினும் நோய்கள் பல செய்யும் அந்த குரல். அப்ப இந்த வாதபித்தம் சித்தம் இவைகளெல்லாம் கலவாத உணவுகளான காய்கறிகளை பூரா பெருமானார் பட்டியலிடுறாங்க. இப்படியெல்லாம் அந்த உணவு தான் நமக்கு 90% நஷ்டங்கிறாங்க. அப்ப 90% நஷ்டம் உள்ள உணவை வந்து செம்மப்படுத்தும் போதே நம்ம பெரும்பான்மையான நோய்கள் இருந்து விடுபடுறோம். பிறகு உறக்கத்தை வந்து இந்த உணவுக்கும் உறக்கத்துக்கும் ஒரு தொடர்பு, இது தொடர் சங்கிலி. அப்ப இந்த உறக்கம் வந்து இந்த உணவை பொறுத்து தான் உறக்கம். அப்ப இந்த உறக்கத்தையும் இறைவனுடைய திருவடி நினைவாகவே இருக்க பழகிக்கிறது தான் அவர் வந்து இறைவனுடைய அருமையும் பெருமைகளும் அவர் நமக்கு அளித்த இந்த வாழ்வையும் நாம் எவ்வாறு நடந்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்று எடுத்துக்கூடிய பாடல்கள் தான் 6 திருமுறைகளை உள்ளடக்கிய கருத்துக்கள். ஆக இந்த உறக்கம் வந்து அரைக்கால் உண்ணும்போது 3 மணி நேரம் சாத்தியமாங்கிறது உணவை பொறுத்த விஷயம்தான். ரெண்டாவது நம்மளுடைய சிந்தனையை பொறுத்த விஷயம்தான். ஏன்னா உணவுக்கும் உணர்வுக்கும் மிக தொடர்ந்த மிகுந்த தொடர்பு இருக்கு. அடுத்து வந்து தேக சம்பந்தம். இந்த தேக சம்பந்தத்தில் ஆணுகின்றதுல சுக்கிலம், பெண்ணிடத்தில் சுரோணிதம், இரண்டும் தேக சம்பந்தத்தில் தான் ஒரு சிருஷ்டி உருவாகுது. ஆக இந்த சுரோணிதமான மைதுனத்தை, தேக சம்பந்தமான இந்த சத்தாகிய மைதுனத்தை நாம் வந்து 16 நாட்களுக்கு ஒரு முறை தான் நாம் இல்லறத்தான் வந்து தேக சம்பந்தம் வச்சுக்கிறோம்னு சொல்லி அவர் வந்து முதல்ல அங்கே இங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற சன்மார்க்கத்துக்குள்ள புதுசாக இன்றியாரவங்களை முதல்ல பொதுநெறிக்கு கொண்டு வர்றாரு. 16 நாட்கள்ங்கிறது பொதுநெறியில் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வர்றவனை அலங்கோலமாக இருந்தவனை ஒரு நெறிக்கு உட்பட்டு வரும்போது 16 நாட்கள்ங்கிறார். அதை 8 நாட்கள் என்கும்போது மத்தியமம், அடிக்கடி வந்து புணர்வது அதமம். ஏன்னா இந்த காமத்தை வென்ற இந்த மைதுனத்தை சொல்லும்போது அது உரிய ஒரு 16 வயதுக்கு பிறகு தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேலே தான் சுரோணிதமும் உருவாகுது. ஆனால் இந்த உணவு வந்து தாயினுடைய கருவறையில் இருந்து நம்ம கடைசி வரைக்கும் அந்த எந்த உணவு நமக்கு அவசியமோ அந்த உணவே நமக்கு மரணத்தை உண்டாக்கிறது. அதனால தான் உணவை சொல்லும்போது அரைப்பங்கு வயிறு, மீதி கால் பங்கு தண்ணீர், மீதி கால் பங்கு வெற்றிடமாக இருக்கணும். மதியம் காலையில் சாப்பிட்ற உணவுன்னு கிடையாது, மதியம் 12 மணிக்கு அந்த உணவு. அந்த உணவுக்கு எந்த அரிசி சேர்க்கணும், அது எப்படி நெகிழ்ச்சியும் இல்லாமல் ரொம்பவும் விதையும் இல்லாமல் மத்தியமமாக இருக்கணும். அக்னி அளவுக்கு தான் அதில் சூடு இருக்கணும். பிறகு அந்த மசாலாங்கிறதுல தான் நமக்கு அதிகமான உப்பும் புளிப்பும் காரத்தினால நமக்கு நோய்கள் மிகுந்தியாக வருது. அதனால் பெருமானார் வந்து மிளகு, சீரகம், வெந்தயம் இதில் 8, 3, 2 நம்ம ஒரு பவுடர் ஆக்கி அதைத்தான் நம்ம சாப்பிட்ற காய்கறியிலையும் நம்ம சாம்பார் ரசம் எல்லாத்துலேயும் அதைத்தான் சேர்த்துக்கிறணும். இந்த வாத பித்த சிலைத்துமனால நோய்கள் கூடி குறையிறதுனால காலையில் எல்லாருமே கரிசாலை தூதுவலை முசு முசுக்கு கரிசாலை வந்து 4 பங்கு, பிறகு 1 பங்கு தூதுவலை, 1 பங்கு முசு முசுக்கு. இந்த விகிதாச்சாரத்தில் கலந்த அந்த பானத்தை பாலில் போட்டு அந்த பால் வந்து 1 சேர் பால், 1 சேருங்கிறது 300 ml, 300 ml பாலில் 300 ml தண்ணீர் சேர்த்து இந்த கூட்டு சூரணத்தை போட்டு மீண்டும் அது 1 சேராக பத்திர அளவுக்கு வந்து மீண்டும் அதை எடுத்து நாட்டு சக்கரை கலந்து அந்த பானத்தை தான் நம்ம சாப்பிடணும். அதிகாலையில் 12 மணிக்கு தான் சாப்பிடணும். இடப்பட்ட நேரத்தில் பசித்தா பேயன் வாழை, அது கிடைக்காத பட்சத்தில் ரசாலி வரும், இதைத்தான் சாப்பிடணும். பிறகு மதியம் சாப்பிட்ட உணவினுடைய அளவு ஒவ்வொருவருடைய அளவு மாறுபடும். அந்த சாப்பிட்ட அளவு என்னவோ அதில் சரிவாது தான் இரவு. அந்த இரவுங்கிறது 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். இடையில கூட 6 வேளைகள் தியானம் பண்ண சொல்கிறாங்க பெருமானார். இறைவனுடைய சிந்தனையிலேயே இருக்கணுங்கிறார். இப்போ பகலில் வந்து புணர்ச்சி கூடாதுங்கிறாங்க. ஆக இந்த உணவை ஒரு பட்டியல் எடுத்தோம்னால நிறைய இருக்குது. அதனால தான் அது 90% நஷ்டங்கிறாங்க. அப்போ இந்த உணவை கொண்டு தான் நமக்கு மைதுனம் சுரக்குது. இப்போ மைதனம் சுரக்கிறது ஆபாசத்தில் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தான் பெருமானார் வந்து அந்த சுக்கிலத்தை மேலேட்டுவதற்கு உபாயமாக இறைவனுடைய திருவடி சிந்தனையிலேயே இருக்கணுங்கிறதுக்கு பெருமானார் வகுத்து அந்த இறைவனுடைய திருவடி சிந்தனையில் இருக்கிறதுக்கு உபாயமாக தான் அவர் அருளிய பாடல்களை படித்தாலே நமக்கு அந்த பக்குவம் வந்துடும். அப்போ இந்த 3 ஒரு செம்மையான பாதையில் போகும்போது தான் பயம் வந்து நமக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ அந்த பயத்தையும் நாம் நஷ்டமடையோம் என்று உள்ளெழுந்திய பிரக்கையே சங்கல்பம். அப்போ அந்த ஒரு சங்கல்பமான சூழ்நிலையை மனதில் அளவுக்கில் ஒரு உறுதிப்பாடை ஏற்படுத்திக்கணும். அவர் அருளிய புத்தகங்களை படிக்கணும்.
பிறகு பெருமானாரே சொல்றாரு, முடியாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு. அது சொல்லளவு அன்றே, அது வாயால் சொல்ல முடியாது. அது சொல் சன்மார்க்கம்ங்கிறது இப்போ நாமெல்லாம் எப்படி கூடி பெருமானாருடைய அன்பாக நாமெல்லாம் சிந்திக்கிறோமோ, இந்த சிந்தனையான சத்து விசாரத்திலேயே நாம் இருக்கணும், எந்த நேரமும் இருக்கணும். அது இல்லாத போது அவரவர் தனித்தனியாவது ஒழுகலாம் சொல்லிட்டார். கூடிய மட்டுக்கும் நாமெல்லாம் அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்துல நாமெல்லாம் ஒன்று கூடி பெருமானாருடைய பாடல்கள் வாயிலாக அவர் நமக்கு என்ன கூறியிருக்காருங்கிறத சிந்திக்கிறதுக்கு இப்படி இன்னைக்கு கணப்பனையாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த சன்மார்க்க சங்கமாக இன்று அவருடைய இல்லம் திகழ்கிறது. நாம் எல்லோரும் முதல்ல ஐயாவுக்கும் அவருடைய துணைக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா சன்மார்க்க சங்கத்துக்குன்னு இந்த மதுரையில் இடம் கிடையாது. நம்ம முன்னே வந்து நம்ம தற்போது தலைவராக விளங்கக்கூடிய பெருமாள் ஐயாவுடைய இடத்துல நடத்தினோம், பிறகு அருமனூரில் நடத்தினோம். காலம் கருதி இப்போ வந்து நம்ம கண்ணப்பனையானுடைய அவருடைய மனது பாருங்க எவ்வளோ விசாலமாக இருக்குது. இதுக்கு காலம் இடம் எப்பயுமே கணக்கில்லை. எப்போ வேணாலும் நீங்கள் இந்த இடத்த சன்மார்க்க சங்கத்துக்கு எடுத்துக்கிடலாம், நடத்திக்கிடலாம் அப்படின்னு மனமு வந்து கொடுத்துருக்காங்க. நாம் அவருக்கு தொலை கொடுக்காமல் நாமளே தனித்து ஒரு இடமா பார்க்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்பொழுது நம்ம சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் அண்ணாருக்கு நம்ம எல்லோரும் வாழ்த்துதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியாக துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு. அது சொல்லளவு அன்றே, அது வாயால் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. நாம் சுத்த சன்மார்க்கம் என்கிறதுல பெருமானார் முடிந்த முடிவாக இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதளித்து என் புறந்தழுவி அகம்புணர்ந்து கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாக சுகபோகம் பொங்கிட விளைஞ்சேன்னு சொல்லி பெருமானார் வந்து இறைவர் இடத்துல என்ன போயிருக்கிறாங்க. அப்போ நம்ம இறப்பு பிறப்புங்கிற சுழற்சியில் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கிடைத்திருக்கிற இப்பிறவியிலேயே இந்த தேகத்தை எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற உட்பற்ற பெரிய வாழ்வாகிய அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வே மரணம் இல்லா திருவாழ்வு. அதை காலமுள்ள போதே அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். ஏன்னா காலம் வந்து காலத்தை சொல்லும்போது பெருமானாக ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன என் செய்வோம், வீடுகின்றன என்னை என் செய்வோம் என்று வெகுண்டிடில் அவன் வெய்ய கூற்றுவன் என்ன செய்வான். அதனால அஞ்சலை நீ என் மகனே மார்க்கண்டேயர் தம் மாண்பு அறிஞ்சலையோ அப்படிங்கிறாப்புல. அப்போ இந்த மார்க்கண்டேயருடைய தன்மை என்னங்கிறது அது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம 60 வயது நிரம்பணும்னா எல்லோரும் திருக்கடையில் போய் 60 திருமணம் செஞ்சுட்டோம்னா ஆயுள் நீடிக்குங்கிறது வந்து புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தினுடைய உக்கரத்தாகிய தத்துவத்தை எடுத்துக்கிறாம நம்ம வெறும் திருமணத்தை முடிக்கிறோம். இப்போ ஆயுள் மட்டும் திருமணம் செய்து அங்கே வர்றதுனால ஆயுள் நீடிக்காது. மார்க்கண்டேயரதம் மாண்பு அறிந்திலையோன்னா அதில் இருக்கிற தத்துவத்தை தான் அவர் பெருமானா சொல்கிறாங்க. இப்போ மார்க்கண்டேயர் புராணப்படி பார்க்கும்போது மார்க்கண்டேயருக்கு உரிய வயது வருது. எவன் வந்து அவர் உயிரை மீட்கிறதுக்காக வர்றான், அவர் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணி எனக்கு மரண அவசியம் நீக்கி என்னை பாதுகாத்துன்னு சொல்லி இறைவனை ஆலிங்கனம் பண்ணிடுறான். அந்த சிவபெருமான் மீதும் மார்க்கண்டேயன் மீதும் விழுந்து அவர் உயிரை பறிக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது தன்னை அண்டி அந்த பக்தனுக்காக இறைவன் தன் காலால் இடது காலால் எட்டி உதைத்தது தான் புராணம். அதில் இருக்கிற உண்மை என்னன்னா மார்க்கண்டேயருங்கிறது வந்து ஒரு தனித்த ஆன்ம அறிவு. மார்க்கண்டேயங்கிறப்ப நம்மளுடைய அறிவு வந்து மன அறிவாக இருக்குது. நம்ம ஜீவ அறிவுக்கு போய் கரண அறிவில் இருந்து உதிரி அறிவில் இருந்து கரண அறிவு போய் ஜீவ அறிவுக்கு வந்து ஆன்ம அறிவுக்குரிய சூழ்நிலையை நம்ம வந்துக்கணும் அதுதான். பிறகு ருத்ரனுங்கிறது அந்த சிவபெருமானுங்கிறது தனித்த ஆன்ம அறிவு. மார்க்கண்டேயனுங்கிறது வந்து யமன்ங்கிறது நமக்கு மரணத்தை தரக்கூடிய அந்த மயக்கமாகிய மறைப்பு தான் யமன். அந்த இடது காலிங்கிறது நாம் வந்து இப்போ இன்னைக்கு காலையில் எழுந்து இங்கே எல்லாருமா ஒன்று கூடிய பெருமானாருடைய அந்த அற்பாக படித்தமே அவள் போகிறானா, அப்போ நம்மளுடைய மனசு பூரா சத்துவமயமாக இருந்தது. அப்போ நம்மளை அறியாமைய வலது நாசியில் நாடியில் காற்று ஓடிக்கிட்டு இருக்கோம், அதாவது சூரிய கதியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மனசு வந்து சத்துவ குணத்தில் இருந்திருக்கும். இப்போ இடது காலங்கிறது சந்திரகலை. இப்போ சந்திரகலையில் மூச்சு ஏங்கிறது பூரா ஒரு 4-5 வகையில் மூச்சு காற்று விரயமாக இருக்கு. பெருமானா சொல்கிறாரு, பெரும் கோபம் பெரும் மோகம் கடும் கோபம் கடுநடை இவைகளெல்லாம் பிறகு கோபம் வெகுளி சினம் இந்த மாதிரி மோகம் இந்த மாதிரி
ராகு துவேஷிகளாகிய அந்த தீய குணங்களெல்லாம் நம்ம சங்கரகலையில ஆகிய இடது நாசி வழியாகவே மூச்சு காற்ற விரயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வலது நாசியாகிய சூரியகலையில இயங்குறதுக்கு இறைவனை பற்றிய திருவடி சிஞ்சனையிலே இருக்கிறதும் ஒரு உபாயமாகத்தான் பெருமானாரு இந்த ராக துவேஷாதிகளாகிய ராகம் துவேஷம் அகங்காரம் மமகாரம் காமம் குரோதம் விரோதம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பம் அசூயை ஈர்ஷியை அப்படிங்கிறது 14 துர்க்குணங்களை சைவ சித்தாந்த தத்துவங்களை சொல்லுது. இதுதான் அவன் முதல் 2 வார்த்தையை தான் அவர் எடுத்துக்கிறாரு. ராகம் துவேஷி எடுத்துக்கிட்டு தான் ராக துவேஷாதிங்கிறார். சில இடத்துல முதல் சொல்ல மட்டும் எடுத்துக்கிறார் ராகாதிகளையும் சொல்வார். இப்போ ராகாதினா அதை தொடர்ந்து வரக்கூடிய 13 குணங்கள், ராக துவேஷாதினா அதை தொடர்ந்து வரக்கூடிய 12 குணங்கள். ஆக இந்த தீய குணங்களெல்லாம் நீக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுக்காக அவர் முதல்ல ஒழுக்கத்துக்கு நம்ம கொண்டு வர்றார். ஏன்னா அந்த அருளை அடைவதற்கு உத்தமமான தேகம் மனித தேகம். அப்போ மனித தேகத்தை எடுத்த நாம இந்த தேகத்தை விற்றாம இப்பிறவியிலேயே அந்த மரணமில்லாத ஒரு பெருநிலையை நாம் அடையிறக்கூடிய உத்தமமான தேகத்தை எடுத்து நம்ம மரணத்துக்கு ஆட்பட்ட கூடாதுங்கிறக்காகத்தான் பெருமானார் வந்து முதல்ல ஒழுக்கத்தை வைக்கும்போது இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் பிறகு ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் 4 வைத்தாலும் இந்திரிய தரண ஒழுக்கங்கள் வந்து 28 வருது. இந்த 28 ஒழுக்கங்களை கடைபிடிச்சால இறைவனுடைய திருவருளால் மத்திய எந்த எஞ்சிய ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் இறைவனுடைய திருவருளாலே கைகூடும்னு பெருமானார் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப இந்த 28 ஒழுக்கங்கள் என்பது வந்து காலம் கருதி நீங்க அவரவருடைய இல்ல எண்ணங்களை போய் ஒரே நிலையில பாத்துக்கோங்க. அப்ப இந்த அதைத்தான் நம்ம வந்து திருப்பணி எழுச்சியில கடைசி பாடல பாடுறோம். அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை, அதிலே அமர்ந்து அருஜோதி கொண்டு அடிச்சிறியோமை வளம்பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம். இந்த திருச்சபை அலங்கரிக்கிறதுங்கிறது புறத்துல மட்டுமல்ல, இந்த ஞான அவரவருடைய சிரசு தான் ஞான சபை. அப்ப இந்த ஞான சபை ஆகிய அந்த சபையை வந்து அலங்கரிக்கிறது இங்கதான ஞானத்தை அடையிறது முக்கியமான கண்ணு காது மூக்கு மெய் வாய் செவிங்கிற 5 புலன்களும் இருக்கு. இதை வந்து அலங்கரிக்கணும். அலங்கரிக்கிறதுனா அது வந்து நமக்கு கட்டுப்படாம நாம அந்த புறத்திலேயே அந்த 5 புலன்களையும் மேய விட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நாம உள்முகமாக திருப்புறது அந்த நிலை தான் அலங்கரிக்கிறது. அதனாலதான் இந்த ஒழுக்கத்தை முதன்மையா வைக்கிறார். அந்த ஒழுக்கத்துல பாருங்க படிக்கும் போது மிக மிக ஈஸியா இருக்கும், ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா ரொம்ப கடினமா இருக்கு. எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா அந்த ஒழுக்கங்களை வரும்போது 2 ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அந்த 2 ஒழுக்கத்தை பிடிச்சிட்டாலே நம்ம பெரிய எல்லாராலையும் பாராட்டப்படுவோம். தன்னை மதியாதிருத்தல் பிறர் குற்றம் காணாதிருத்தல். இது எவ்வளவு பெரிய சின்ன விஷயமா தோணுது, ஆனால் எல்லாரும் அதுக்குள்ளே தான் லாக் ஆயிடும். தன்னை மதியாதிருத்தல் ஏன்னா பெருமானா சொல்கிறாங்க இருக்குங்களா, அவருடைய வாழ்க்கை பூரா நமக்கு பாடம். அவர் வந்து அருளிய பாடங்கள் பூரா அவர் நமக்கு தெரியாமையே பாருங்க நமக்கு தெரியாமே பின்ன வந்து நாம செய்யக்கூடிய செயல்களை பூரா பார்த்து அப்படியே எழுதுற மாதிரி இருக்கு அத்தனை பாடங்களும். அவ்வளவு தூரம் அந்த மனித பிரிவெடுத்த ஜீவர்களாகிய எவ்வளவு தூரம் தாழ்ந்த தரத்துல இருக்காங்கிறதுனால தான் அந்த பெருமானவுடைய பாடலை படிக்கும் போது நம்மளுக்கும் ஒரு வெட்க உணர்ச்சி வரும், அதை களையணுங்கிற அந்த தீவிரத்தன்மை வரும். அதனாலதான் பெருமானார் ஒழுக்கத்தை வைக்கிறாங்க. இந்த ஒழுக்கமாகிய இதுல ஒரு 21 இருக்கு, கரண ஒழுக்கத்துல ஒரு 7 இருக்கு. ஆக இந்த 21, 7, 28 ஒழுக்கங்களை நாம் பயின்று பெருமானாருடைய அருளிக்கு நம்ம தயாராகணும். 3வது அந்த மைதுனம், மைதுனத்தை சொல்லும்போது அதை ஒரு ஊற்றுக்கேணிக்கு ஒப்பிடுறாரு. அந்த ஊற்றுக்கேணியில் வந்து தண்ணி அதிகமாக இறைச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஊற்று தடவிடும். தண்ணி இறைக்கப்படாமல் இருந்தால் அது பாசி கொடுத்து ஊற்று அடவிடும். அப்போ அதை வந்து 14 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு இல்வாழ்வான் ஒரு தேவசமயம் வச்சுக்கணுங்கிறது பொதுநெறியில ஆரம்பத்துல சாதகம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றாரு. இப்ப சாத்தியர்களாக வரக்கூடிய நிலைக்கு வரும்போது அந்த நிலையை அடையணுங்கிற தீவிரத்தன்மைக்கு வரும்போது சுக்கிலத்தை எவ்விதத்திலும் ஆபாசத்துல வெளிப்படாம இருக்கிறதுக்கு உபாயமாகத்தான் இந்த உணவை சீர்படுத்தி ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்து பிறகு பக்தியாகி செஞ்சு ஜீவகாரணியத்தை செய்து இறைவனுடைய திருவடி சிந்தனையிலே இருக்கும்போது இந்த சுக்கிலம் ஆபாசப்பட்டு வெளிப்படாமல் இருக்கும். அப்போதான் நமக்கு வந்து இந்த உயிர் அணுக்கள் வந்து வெளியே போகாதனால உடம்பு தேகம் வந்து நமக்கு மாற்றுதலும் ஒரு வேதியியலில் உருவாகும். ஏன்னா அந்த அடுத்து வரும்போது ஜீவகாரணியத்தை சொல்லும்போது ஜீவகாரணியம் ஏன் அவசியம் என்பதை வந்து பெருமாளர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாங்க.
ஆன்மாக்களாகிய அதாவது பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாக ஆன்மாக்களாக இருந்த நாம இறைவனுடைய ஏக தேசம். இறைவனிடத்தில் எப்படி அளவற்ற கருணை இருக்கோ அதனுடைய ஒரு கூறு அதாவது ஏக தேசம் அது வந்து இந்த ஆன்மா இடத்துல தான் இருக்குது. ஆன்மாக்களெல்லாம் இறைவனுடைய ஏக தேசங்கள். அதனால நம்மளுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கு, ஆன்மாக்கள் என்ற ஒற்றுமை இருக்கு. தேகம் எடுத்த பிறகுதான் நம்ம வெவ்வேறு இடங்களில் சாதி மதம் சமயம் இனம் மொழி என்று பெயர் சூட்டப்பட்டு தனித்தனியாக இருக்கிறோம். ஆனால் ஆன்மாக்களாக இருக்கும்போது நம்மெல்லாம் ஏகமாக இறைவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி அந்த ஒற்றுமை. என்ன உரிமைன்னா சகோதரங்கிற உரிமை இருக்கு. அப்போ இந்த ஆன்மாவுக்கு இயற்கை குணமாகிய இறக்கம் வெளிப்படணும்னா இந்த ஆன்மாவுக்கும் பூதகாரியமாகிய தேகம் அவசியம். அப்போ இந்த பூதகாரியமாகிய தேகம் அவசியம்ங்கிறது கருதி தான் இறைவன் வந்து மாயையை வந்து ஆதாரமாக எடுத்து இந்த ஆன்மாக்களுக்கு பிறவியாகிய தேகத்தை கொடுக்குறான். அப்படி கொடுத்து கொடுக்க தவறிட்டோம்னா இந்த ஆன்மாக்கு இடத்துல இறக்கம் வெளிப்படாமல் அதுவே ஆன்மாக்கு பந்தமாகி மூட முடியும். அப்போ அருள்விளக்கம் வெளிப்படணும்னா அருள்விளக்கத்தை பெறணும்னா ஆன்மாவுக்குள்ள இறக்கமாகிய உயிர்க்குணமாகிய இறக்கத்தன்மை வெளிப்படுவதற்கு பூதகாரியமாகிய தேகம் அவசியம். அதனால தான் பெருமானார் வந்து இதை கொடுத்துருக்கான். அடுத்து வந்து பெருமானார் என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து திடமான தேகம் போதிய வருவாய் எல்லாம் இருந்தும் நாம் வந்து பிறருக்கு உதவி செய்ய தவறி நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். அந்த இடத்த பெருமானார் சொல்லும்போது தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் தன்னுடைய தேவையை தன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஊழ்வினையினாலையும் அஜாக்கிரதையினாலும் இங்கே தடைப்பட்டு இருக்கு. அதனால் தக்க சுதந்திரமும் அறிவும் உள்ள ஜீவர்களாகிய நாம் அந்த ஜீவர்களுக்கு அந்த பசி நீக்கக்கூடிய செயலும் அது இறந்து போக நேரிடுமோ கொலை செய்யப்பட்டு அப்படிங்கிற சூழ்நிலையில் எவ்வித தந்திரத்தினால் இந்த கொலைங்கிற செயலையும் நீக்கி நாம் அதை பாதுகாக்கணும். இதுதான் பெருமானா நமக்கிட்ட கட்டளை. இது வந்து இறைவனுடைய கட்டளை. இந்த கட்டளையை சன்மார்க்கத்துக்குள்ளே வந்தாலே நம்ம அறிய முடியும். மற்ற எந்த மார்க்கங்கள்லையும் இந்த ஒரு பேர் உண்மையும் சொல்லப்படவே கிடையாது. அதனால தான் பெருமானார் சொல்கிறாங்க, பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிலும் ஓர் பவநெறி இதுவரை பரவியது. அதனால் செந்நெறி அறிந்திலர் செறி இருள் அடைந்து உலகர் இறந்து இறந்து வீண் போயினர். இன்னும் விரைந்து போகாதபடி புனித முழு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டு செந்நெறி அறிந்திலர் செறி இருள் அடைந்து இறந்து இறந்து வீண் போயினர். ஆதலின் நீ இப்புன்னெறி தவிர்த்து மற்ற நெறிகள்னா புன்னெறின்னு சொல்றார். உண்மையான நெறி புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் கனிநடராச சர்க்குருமணியன் சர்க்குருமணிமாலையில் இந்த பாடல இந்த பாடலை சொல்கிறாங்க. அப்போ நாம் வந்து இது மிகப்படுத்தப்பட்ட ஒரு சொல்ல எல்லா சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் இறைவனுடைய அருளை அடைவதற்கு ஒரு நெறியை வகுத்திருக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கமாக போனால் பெயர் சொல்ல விரும்பும் இல்லை, 30 நாளைக்கு நாவில் ஊறக்கூடிய எச்சில கூட விழுந்தாமல் கடுமையான விரதம் இருக்கிறாங்க. முடிவில் வந்து ஒரு உயிரை கொண்டு நோவாக சாப்பிட்றாங்க. அதுக்கு பேர் ஈகை திருநாள்ன்றாங்க. இப்போ ஈகை என்பதற்கும் அங்கே செய்த செயலுக்கும் எவ்வளவு உடன்பாடு. இதுவே நம்மளுடைய தாய் மதமாகிய இந்து மதத்தில் பாருங்கள், ஒரு பண்டிகை ஒரு விசேஷம் நம்ம வீட்டுக்கு வர உறவினர்களுக்கு மருமைங்க மகளோடு வர்றாங்கன்னா ஒரு ஆடு காணாமலும் இல்லை 4 கோழி அப்போ நம்ம வந்து எந்த உணவை கொடுத்து எவ்வளவு பாவத்தை நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். ஏன்னா உயிருக்கெல்லாம் வந்து இந்த மகேஸ்வரன் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் வாசம் என்றான். இந்த அணுகுமுறை கண்ட வாசத்தை சொல்கிறார். அப்போ இந்த இறைவனே இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்கள் என்கிற தனுனா உடம்பு கரணங்கள்னா மனம் புத்தி சித்தம் இந்திரியங்கள் இந்த போகங்கிற அனுபவிக்கக்கூடிய பொருள் இந்த இது தனுகரண புவனம் வாழக்கூடிய உலகம் இது அவன் கொடுத்த என்னுடைய இந்த தனுகரண புவன போகத்தை நாம் தடை செய்து அந்த உயிரை வந்து கொலை செய்து அந்த உயிரை அந்த விருப்பம் இல்லாமல் அந்த உடம்புல இருந்து நீங்கிறக்கும் போது அந்த உயிர்கள் துடி துடித்து இறந்து போகிறது தான் நம்ம குடும்பங்களில் பல சூழலில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள். இதையெல்லாம் நம்ம வந்து சன்மார்க்கத்துக்குள்ளே வந்து தான் அறிய நேர்ந்தது. ஆக நாம் இதை அறிந்தால்தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை நாம் திருத்த முடியும். நாமளே அறியாத போது நம்ம மற்றவங்களை எப்படி திருத்த முடியும்? அதனால இந்த சுத்த சன்மார்க்கம் ஒன்று தான் ஒரு மனிதனை வந்து புறம்போட்ட தங்கமாக சுத்தமாக்குது. தங்கம் வந்து சொக்க தங்கமாக இருக்கிறது கலப்பில்லாத தங்கம் அது மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனையும்
இந்த சுத்த சன்மார்க்கம் என்கிற ஒன்று தான் தூய்மையாக்குது. மற்ற மார்க்கங்கள்லாம் வந்து அதை பற்றி விரிவாக கண்டுக்கிறல. சில விஷயங்கள் தெரியாதவர்கள் சில சான்றோர் அருளாளர் எழுதிய பாடல் கூட சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. நாவுக்கரச நாயனார் எழுதிய பாடல் கூட எங்களை கங்கைவார் நீண்ட சடைமுடிய வளர்த்துள்ள அந்த ஈசனாகிய என்னுடைய சிவபெருமானுக்கு அன்பராக இருந்தால் போதும், கொடிய நோயாகிய தொழுநோய் உள்ள அன்பராக இருந்தால் கூட போதும், அவர் என்னுடைய நான் வணங்கக்கூடிய தெய்வமாகிய சிவபெருமானுக்கு அன்பராக இருந்தால் போதும், அவர் குழால குழைத்து பசுவை உரித்து அதனுடைய குழால சாப்பிடக்கூடிய அன்பராசத்தான் பரவாயில்ல, நான் வணங்கக்கூடிய தெய்வமாகிய சிவபெருமானுக்கு அன்பராக இருந்தால் போதும் அப்படின்னு அந்த இடத்துல பாருங்க, சமயத்தை வளர்ப்பதற்காக நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல பெருமானால் இருந்து அறிந்த உண்மையை எடுத்துக்கொள்வதற்கு எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட அச்சப்படலை. காரணம் அவர் வந்து அருளே வடிவமாக இருக்கிறார், அதனால அவர் வந்து கொஞ்சம் கூட பயப்படலை, உண்மையை எடுத்துட்டார். அதனால தான் அவர் அருளிய அந்த வடலூர் அந்த பெருவெளியில் அவர் அமைத்திருக்கிற அந்த ஞான சபையில் உள்ள நுழையிறதுக்கு தகுதியை வந்து புலால் குலை குலை புலால் இவர்களை மருத்துவங்க மட்டுமே உள்ளே சொல்லவும் மற்றவங்க வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்து போயிருந்தார் அப்படின்ட்டு. அப்போ நம்ம வந்து இந்த புலாலாகிய ஒரு மாமிச உணவை சாப்பிட நிமித்தமாக ஒரு குலை செய்தது இறைவனுக்கு எம்மகையிலும் சம்மதமே கிடையாது. ஒரு உயிரை கொன்று மற்றொரு உயிருக்கு அதை உணவாக கொடுப்பது இறைவனுக்கு சம்மதம் இல்லை. அதனால இந்த ஜீவகாரண்யத்தை பெருமானர் ரொம்ப ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஆக நாம் கடைபிடிக்க விஷயம் வந்து பெருமானர் அவளிய சுத்த சன்மார்க்கத்திற்குரிய ஒழுக்கங்களாகிய நான்கையும் நம்ம வந்து வாட்சியார்த்தம் சொருபா ரூபம்னு சொல்லுவாங்க. வாட்சியார்த்தம்னா இந்த கலாமுற சொல்வார்கள் ஒரு விஷயத்த நான் வந்து செய்ய போகிறேன் கனவு காணுங்க, அதை வந்து பெருமானாரே சொல்கிறார். இந்த சன்மார்க்கம்ங்கும் போது சமய சன்மார்க்கம்ங்கும் போது ஆறு குணங்கள் இருக்குது: கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிகரகம், ஆன்மாவுடைய இயற்கை குணமாகிய இரக்கம். இந்த ஆறையும் கைவரப்பெற்றதான் சமய சன்மார்க்கம். அதனால தான் அவர் வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு சமய சன்மார்க்கமும் மத சன்மார்க்கமும் அனன்யம் அப்படிம்பார், அந்நியம் அல்ல அப்படின்னு சொல்வார். இப்போ இந்த குணங்களெல்லாம் நம்ம பழகிதே மேலேறி போகணும். அப்போ நம்ம வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு இருக்கும்போது எப்படி இருக்கணும் அதையே பெருமானா சொல்கிறாரு. தங்கமே அணையார், தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சன்மார்க்க சங்கம் கண்டு கணிக்கவும், சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும், துங்கமே பெரும் நச்சங்களும் நீடூழி குழந்தவும், அங்கமே புனித நிந்தனை ஆடி பாடிடவும் நிச்சயகான் என்றார். அவருடைய விருப்பம் எப்படி இருக்கு? ஆக சன்மார்க்கிகளாகிய பெருமானாருடைய காட்டிய அந்த அற்பாவை தொட்டிருக்கிற நாம இந்த ஒழுக்கங்கள்லையும் பக்தியிலையும் ஜீவகாரண்யத்திலையும் நாம படித்து படித்து உணர்ந்து உணர்ந்து தேர்ந்து தெரிந்து அதுவாகவே மாறக்கூடிய சொற்பாரூபமாக மாறணுன்றது தான். இது போல பெருமானாருக்கு நன்றி தெரிவிக்கிற நிமித்தமாக தான் நாம் இந்த பிறந்த நாளை இந்த நாளில் நம்ம கொண்டாடலாம். அந்த விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த நிர்வாகஸ்தர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.